நினைவெல்லாம் வசம் இழந்து நெஞ்சுக்குள் தீ விழுந்து நினைவெல்லாம் வசம் இழந்து பஞ்சுபடு பாடுபட்டோம் பாவல நேயம் தலைவா காவல நேயம் தலைவா எம்மை விட்டு பிரித்தானோ இறைவன் உன்னை அழைத்தானோ கண்ணான கண்மணியே ஆராரோ முகம்மது அஷரபே தாலேனோ காரணம் என்ன எம்மை விட்டு பிரித்தானோ இறைவன் உன்னை அழைத்தானோ கண்ணான கண்மணியே ஆராரோ முகம்மது அஷரபே தாலேலோ இதயத்துள் வாழும் தலைவனின் இறுதி தருணங்கள் இந்த இறைச்சலுக்குள் தானா இருந்துள்ளது. ஒளி அழிந்து இருள் புதைந்த புழுதுகளின் பதிவுகள் இவை. ஆயிரம் ஆயிரம் ஆத்மாக்களை பாராத்துயிரில் ஆழ்த்தி அலை அலையாய் கண்ணீர் பெருக்கெடுத்த தருணத்தின் தடங்கள் இவை. அழியாத வரலாற்றொன்றின் ஆரம்பம் புரியாத புதிரொன்றுக்குள் புதைந்து போன தருணம். இறைவன் அவரை அழைத்துக் கொண்டான் எங்கள் இருதயங்களுக்குள் இருத்தாட்டி வைத்துவிட்டு. வாழ்ந்த இத்தலைவன் ஒரு வலிமையான சமூகத்தை வடிவமைத்தார். அனைத்து அரச ஜாம்பவான்களையும் அதிரச் செய்த அபார சக்தி. அவர் அடக்கப்பட்ட ஜனசமுத்திரத்தில் இருந்து பார்த்து எழுந்த அலை. ஒடுக்கப்பட்ட தம் மக்களுக்காக ஓங்கி ஒலித்த குரல். குழுக்கள் குழுக்களாய் பேரினக் கட்சிகளுக்குள் குறுகிப் போய் கிடந்த சமூகத்தை குதிரைப்படையினும் பலமிக்க படையாக மாற்றி அமைத்த மந்திரத்தை உச்சரித்த மா மனிதர். தந்தையை நேசித்து தாயின் மீது அன்பை பொழிந்த தனையனாக, மனைவியின் மனதை கவர்ந்த குடும்பத் தலைவனாக, மகனின் மீது பாசத்தை பொழிந்த தந்தையாக மாத்திரம் வாழ்கிற சாதாரண மனிதர்களை கடந்து தன் குடும்பத்தையும் சமூகத்தையும் அனைத்து மக்களையும் ஒன்றுபோல் நேசித்த இந்த மா மனிதர் அன்றும் இன்றும் என்றும் மக்கள் மனதுக்குள் மறைந்தும் மறையாது சிரஞ்சீவியாக வாழ வரம் பெற்றிருக்கின்றார். முஸ்லிம் காங்கிரசை வெறுமனே கட்சியொன்றாக மட்டுமல்லாமல் மாபெரும் மக்கள் சக்தியாக அணி திரட்டிய அற்புத அவதாரம் அஷ்ரஃப்.
ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1980களின் பிற்பகுதியில் பல்வேறு வகையான பாதிப்புகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் உயிர் பலிகளுக்கும் உள்ளாகி கிடந்த தன் சமூகத்தை மீட்டவராக எழுந்து வந்த இவருக்கு இந்நாளில் அணிதிரண்ட இளைஞர்கள் அவரின் முறையான வழிநடத்தலின் பின் ஒரு பலமான சாத்வீக படையாக பரிணமித்தனர். இளைஞர்களை ஆவேசமூட்டி ஆத்திரப்படுத்தி அவர்களாக அழிந்து போகிற அற்ப அரசியலை செய்யாது அவர்களை அமைதி காக்க பழக்கி ஆசுவாசப்படுத்தி அழகாக வடிவமைத்து அவ்விளைஞர்களை ஆழமான அரசியலுக்குள் இழுத்து வந்து பலமிக்க சக்தியாக பரிணமிக்க செய்த ஒரு வித்தியாசமான அரசியலின் விதைநிலமாக அஷ்ரஃப் இருந்தார். மத குல நிற பேதங்களை கடந்து அனைத்து சமூகத்தவர்களையும் அரவணைத்ததாக முஸ்லிம் காங்கிரஸ் எனும் ஆலமரம் ஆழமாக வேரூன்றி அகல கிளை பரப்பி அசைக்க முடியாத அரசியல் சக்தியாகியது. எப்போதும் எந்த இடத்திலும் தன் சமூகத்தின் தனித்துவத்தை இழந்து விடாமல் ஆழமாகவும் அழுத்தமாகவும் அதன் அடையாளங்களை பதித்து வைத்தார். Unless the people change their destiny. சமாதானத்தின் தூதுவராகவும் தன் சமூகத்தின் காவலராகவும் சர்வதேச அரங்குகளுக்குள் முஸ்லிம் அரசியல் தலைமையாக மாத்திரமல்லாமல் முழு இலங்கை மக்களினதும் பிரதிநிதியாகவும் பிரகாசித்தார். ஒரு மாகாணத்துக்குள் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட பிரதேசவாத அரசியலை விடுத்து நாடளாவிய ரீதியில் மக்கள் தளத்தையும் அரசியல் பலத்தையும் கொண்ட ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் மாபெரும் சக்தியாக முஸ்லிம் காங்கிரஸ் அஷ்ரப் அவர்களின் அபார ஆற்றலால் அபரிமித வளர்ச்சியை கண்டது. செப்டம்பர் 16, 2000 வழமை போலவே அந்த நாள் விடிந்தது. மப்பும் மந்தாரமுமான மலைப்பிரதேசத்தில் எங்கள் கனவு இடிந்தது. அரநாயக்கா மலைக்காட்டில் சிதறி எரிந்து விழுந்தது. மாமனிதர் அஷ்ரஃபையும் அவருடன் சென்ற குழுவையும் சுமந்த வானூர்தி. ஒரு பகல் இரவாகியது. வானம் குமுறியாள
பூமி தன்னைத்தானே நெருப்பில் தீத்துக் கொண்டது. தாய்மார்கள் ஒப்பாரி வைத்து நெஞ்சில் அறைந்தறைந்து சத்தமாய் கதறினார்கள். சகோதரிகள் முந்தானையை வாய்க்குள் திணித்து விம்மி விம்மி வெளியோரம் பெருக்கெடுத்து வெந்நீரில் வெந்தார்கள். பெரியவர்கள் ஒருவரை ஒருவர் வரைத்தவர்களாக மௌனித்து நின்றார்கள். மையத்தாகி இளைஞர்கள் இதயத்தால் அழுதார்கள். இரத்தம் கண்ணீராய் மாறி கடலாகியது. சிறுவர்கள் விளையாட்டுப் பொருட்களை வீசி எறிந்துவிட்டு விண்ணை வரைக்கும் விழிகளோடு வீதி ஓரங்களில் குந்தி கடந்தார்கள். இனம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து தேசம் சோகம் சுமந்து சுடுகாடாகியது. 17 வருடங்கள் பறந்தோடிவிட்டன. இந்த மாமனிதர் உருவாக்கிய கட்சி பல்வேறு கழுத்தரப்புகளுக்கும் குழிபறைப்புகளுக்கும் மத்தியில் சவால்களை சந்தித்து சற்றும் தடுமாறாது, தடம் மாறாது தன் பயணத்தை தொடர்கிறது. மரம் வாழும், நாங்கள் மரணிக்க நேர்ந்தாலும் அதற்கு உரமாக, இந்த மரத்துக்கு உரமாக மரணிப்பதுதான் எங்களுடைய சபதமாக இந்த மழையிலே நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம். தரித்தாலும் தழைக்கிறது, புதைத்தாலும் முளைக்கிறது, வெட்டி நட்டாலும் வேர் விடுகிறது, வீசி எறிந்தாலும் விதை வளர்கிறது, ஆலமரமாகி அனைவரையும் மரவணைக்கிறது. அஷ்ரஃப் நட்ட மரம் இது, இறைவன் நமக்களித்த வரம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா அஷ்ரஃபுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பி அஜ்மயீன். அம்மா பாத், கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, வீடுகளுக்குள்ளே இருந்து இந்த அதிகாலை வேளையிலும் இந்த மேடையில் நடைபெறுகின்ற பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உயிர் துடிப்புகளான ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த நாட்டிலே முஸ்லிம் சமுதாயத்தின் தனித்துவத்தை நிலைநாட்டுவதற்காக நட்டிய அந்த அழகிய மரத்துக்கு, அந்த அழகிய விருட்சத்துக்கு தங்களுடைய கண்ணீராலும் தங்களுடைய துவாக்களினாலும் தங்களுடைய நோன்புகளினாலும் நீரூற்றிய என்னுடைய அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அஷ்ரஃப் அவர்களே, நீங்கள் உருவாக்கிய முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு காலத்தில் உங்களுக்கு முதுமை வரும் அப்பொழுது, இப்பொழுது நீங்கள் மும்முரமாக இந்த கட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது போல் ஈடுபட முடியாமல் போகும் ஒரு காலம் வரலாம். அப்பொழுது உங்களுடன் இந்த முஸ்லிம் காங்கிரஸை கட்டி வளர்த்தவர்கள் எவ்வாறு உங்களது நடவடிக்கைகளை, கட்சியின் நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், அதற்கு ஒரு கவிதை அவசியம்தானே? நிச்சயம் அவசியம். அதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கின்றேன். அந்த கவிதையின் பெயர் போராளிகளே புறப்படுங்கள். அதை வாசித்து காட்டவா? நிச்சயமாக, அது கட்டாயம் முஸ்லிம் காங்கிரஸ் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் பயன் தரும் ஒரு கவிதையாகத்தான் இருக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். போராளிகளே புறப்படுங்கள், போராளிகளே புறப்படுங்கள். ஒரு துப்பாக்கியின் ரவைகளினால் எனது இறைச்சல் அடங்கிவிட்டதற்காய் எமது எதிரி வென்றுவிட்டான் என்று நீ குழம்பிவிடக் கூடாது. ஒரு துப்பாக்கியின் ரவைகளினால் எனது இறைச்சல் அடங்கிவிட்டதற்காய் நமது எதிரி வென்றுவிட்டான் என்று நீ குழம்பிவிடக் கூடாது. அன்றுதான் போராட்டம் எனும் நமது இருண்ட குகைக்குள் வெற்றி சூரியனின் வெண்கதிர்கள் நுழைகின்றன என்பதை நீ மறந்துவிடவும் கூடாது.
உனது தலைவனுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. தலைவர்கள் ஒருபோதும் மறந்துவிடவில்லை, தலைவர்கள் ஒருபோதும் மரணிப்பதில்லை என்பதை நான் உனக்கு சொல்லித்தரவில்லையா? என்னை அதற்காய் நீ மன்னித்து விடுவாயாக. நாம் அல்லாஹ்வின் பாதையில் நடந்து வந்தவர்கள், நீங்கள் எல்லாம் தொடர்ந்தும் அப்பாதையில் நடக்க இருப்பவர்கள். நாம் அல்லாஹ்வின் பாதையில் நடந்து வந்தவர்கள், நீங்கள் எல்லாம் தொடர்ந்தும் அப்பாதையில் நடக்க இருக்கின்றவர்கள். இந்த போராட்டத்தில் சூடுண்டாலும் வெட்டுண்டாலும் சுகமெல்லாம் ஒன்றேதான். இந்த போராட்டத்தில் சூடுண்டாலும் வெட்டுண்டாலும் சுகமெல்லாம் ஒன்றேதான். நமது போராளிகள் யாருமே மரணிக்கப் போவதில்லை, நமது போராளிகள் யாருமே மரணிக்கப் போவதில்லை. போராளிகளே புறப்படுங்கள், ஓரத்தில் நின்று கொண்டு ஓய்வெடுக்க நேரமில்லை. போராளிகளே புறப்படுங்கள், ஓரத்தில் நின்று கொண்டு ஓய்வெடுக்க நேரமில்லை. புதிய வெளிச்சங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை மக்கள் பயப்படுத்தும் இன்னும் ஒரு முயற்சிதான் புதிய வெளிச்சங்கள் எனும் தலைப்பில் வெளியிடப்படும் கட்சி பாடல்களால். நமது இயக்கமும் நமது போராட்டமும் நமது புறச் சூழல்களில் ஏற்படுத்திய தாக்கங்களுக்கு நாமே சாட்சியாளர்களாயிருக்கின்றோம். எமது போராட்டத்தின் இன்னும் ஒரு வடிவம்தான் எமது எண்ணங்களையும் எமது சிந்தனைகளையும் எமது பார்வைகளையும் பார்வைகளின் பரிமாணங்களையும் இன்னும் இன்னும் கூர்மையாக்கி அவற்றை மின்னி பிரகாசிக்க செய்வோம். அதை கண்டதும் பகைவர் ஓடினரே, இந்த சிங்கமே தெளிந்தருவே, அதை கண்டதும் கண்கள் விழித்தனவே, உங்கள் தயக்கம் மறைந்ததுவே, அதன் இடத்தில் ஈரம் பிறந்ததுவே. கண்களே திறவாதே, எங்கள் கனவுகளை நீ கலையாதே. கண்களே கண்களே திறவாதே, எங்கள் கனவுகளை நீ கலையாதே. கனவும் நினைவானதே, எங்கள் நினைவும் நனவானதே. கனவும் நினைவானதே, நனவானதே. கண்களே கண்களே திறவாதே, எங்கள் கனவுகளை நீ கலையாதே. கடைந்தெடுத்த தாடியிலே மண்ணை தலாட்டியது, தென் கிழக்கை தருவதற்கோ அல்ஹம்துலில்லா தென்கிழக்கின் கடற்கரையே. கண்களே கண்களே திறவாதே, எங்கள் கனவுகளை நீ கலையாதே. ஐயானும் கலா
எனும் மலையின் கீழ் நசுங்கிக் கிடந்தேன், நான் எனும் மலையின் கீழ் நசுங்கிக் கிடந்தேன், என்னை ஏனென்று கூட யாரும் கேட்கவில்லை. நான் எனும் நானை நான் அளித்த போது, நான் எனும் நானை நான் அளித்த போது, நானே அம்மலையாக நிமிர்ந்து நின்றேன். எங்களுடைய போராட்டத்திலே இன்று கூட இன்றைய தினத்தில் கூட